அந்த ரெக்டல் ஆட்ரி வந்து நம்மளுக்கு பல்ஜாகி காணப்படுது. அப்படி பல்ஜாகி காணப்பட்டுச்சுன்னா நம்மளுக்கு வந்து அப்போ அந்த மோஷன் வந்து நம்மளுக்கு அந்த பேசேஜ் வழியாக நம்மளுக்கு பாஸ் ஆகும்போது அந்த ஹார்ட் சப்ஸ்டன்ஸ்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா ரெக்டல் ஆட்ரி வந்து நம்மளுக்கு வெளியே தள்ளி வந்துட்டு இருந்தது கண்டிப்பாக நம்மளுக்கு உள்ளே ஏற ஆரம்பிச்சிடும். இந்த பைல்ஸ்க்கு வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு மூளைச்சூடை வந்து நம்ம குறைக்கணும். எந்த ஒரு செலவுமே இல்லாமல் நம்ம மூளை நோயை நம்ம குணப்படுத்தணும் அப்படின்னா பைல்ஸ் பிரச்சனைலாம் நம்மளுக்கு வந்து மூளை சூடுனால தான் நம்மளுக்கு வருது. நம்மளுக்கு எக்ஸ்டர்னல் பைல்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா எந்த பொசிஷன்ல ஃபர்ஸ்ட் இருக்குன்னு பார்க்கணும். நம்மளுக்கு வந்து வெளியே வந்து நம்மளுக்கு ரெக்டல் ஆட்ரி இன்ஃபீரியர் ரெக்டல் ஆட்ரின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அந்த ஆனஸ் பகுதியில் நம்மளுக்கு வந்து ரத்தோட்டம் வந்து நம்மளுக்கு எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு உடம்புல இருக்கும். அதே மாதிரி மோஷன் போகிற இடத்துலையும் நம்மளுக்கு வந்து ரத்த குழாய்கள் எல்லாமே இருக்கும். சரியா, நம்மளுக்கு மூளைச்சூடு உடம்பு சூடு அந்த உஷ்ணத்தினால உங்களுக்கு எரிச்சலும் உண்டாயிருக்கு. அந்த உஷ்ணம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஹீட் இருக்கும் போது கீழே வந்து அடித்தள்ளும். உங்களுக்கு அடித்தள்ளுறது தான் நம்மளுக்கு வந்து அந்த ரெக்டல் ஆட்ரி வந்து நம்மளுக்கு பல்ஜாகி காணப்படுது. அப்படி பல்ஜாகி காணப்பட்டுச்சுன்னா நம்மளுக்கு வந்து வெளியே எக்ஸ்டர்னல் பைல்ஸ் மாதிரி ஒரு மாஸ் மாதிரி நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஒரு சதை வந்து பிதுங்கி வெளியே வந்த மாதிரி நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அது என்ன ஆகும் அப்படின்னா மோஷனும் வந்து நம்மளுக்கு அந்த சூடுனாலேயே மோஷன் வந்து இறுகல் கொடுக்க ஆரம்பிச்சிரும், ஹார்ட் ஆக ஆரம்பிச்சிரும். அப்போ அந்த மோஷன் வந்து நம்மளுக்கு அந்த பேசேஜ் வழியாக நம்மளுக்கு பாஸ் ஆகும்போது அந்த ஹார்ட் சப்ஸ்டன்ஸ்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா ரெக்டல் ஆட்ரி வந்து ரொம்ப தின்னாக தான் இருக்கும், ரொம்ப லைட்டாக தான் இருக்கும். ஸோ அப்போ அதை கிழிச்சு விட்டுருச்சு அப்படின்னா தான் நம்மளுக்கு அன்கண்டிஷனலாக நமக்கு ப்ளீடிங் வர ஆரம்பிக்கும். இதுதான் நம்மளுக்கு பைல்ஸ்னால வரக்கூடிய பைல்ஸை தொடர்ந்து வரக்கூடிய ப்ளீடிங் வந்து எப்படி வருது அப்படின்னா இப்படி தான் நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும். ஒரு சில பேர்த்துக்கு உள்ளேயே வந்து அந்த ஆட்ரி லைனிங்ஸ் எல்லாமே ரப்ச்சர் ஆயிருந்துச்சுன்னா அவங்களுக்கும் ப்ளீடிங் வர ஆரம்பிக்கும். இந்த பைல்ஸ்க்கு வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு மூளைச்சூடை வந்து நம்ம குறைக்கணும். மூளைச்சூடை குறைக்கணும் அப்படின்னா வாரத்துக்கு ஒரு முறை நம்ம வந்து ஆயில் பாத் வந்து கண்டிப்பாக எடுக்கணும். இப்போ அந்த ஆயில் பாத் எடுத்ததுக்கப்புறம் காலையில் எழுந்திரிச்சோடனே நம்ம வந்து நல்லா டெய்லி வந்து கோக்கனட், அந்த இளம் கோக்கனட் இருக்கு இல்லையா, அதனுடைய வழுக்கை மட்டும் எடுத்து காலையில் மட்டும் ரெகுலராக ஒரு 1 வீக் சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னாவே மூளைச்சூடு வந்து நல்லா குறைய ஆரம்பிச்சிடும். கோக்கனட்டோட சர்க்கரை, நாட்டு சர்க்கரையை வந்து சேர்த்து நல்லா ஒரு பீஸ் நல்லா ஃபுல்லாகவே எடுத்து கம்ப்ளீட்டாக சாப்பிட்டுவாங்க. அதே மாதிரி நைட் வந்து தேங்காய் சில் எடுத்து ஒரு 2 சில் மட்டும் நைட் படுக்க போகிறப்ப, ரெண்டே ரெண்டு சின்னதாக ஒரு விரல் அளவுக்கு 2 துண்டு சின்ன தேங்காய் சில் மட்டும் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டீங்க அப்படின்னாலும் மூளைச்சூடு வந்து கம்ப்ளீட்டாக சரியாக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் காலையில் எழுந்திரிச்சிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு நல்லா பவல்ஸ் ஹேபிட்ஸ் வந்து நல்லா கிளியராக இருக்கும். கீரைகள் வந்து டெய்லி உணவில் எடுத்துக்கோங்க, கம்ப்ளீட்டாக ஒரு 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ் கீரைகள் வந்து எடுத்துக்கோங்க. எந்த ஒரு செலவுமே இல்லாமல் நம்ம மூளை நோயை நம்ம குணப்படுத்தணும் அப்படின்னா சைனஸ் பேஷண்ட்டாக இல்லாமல் இருந்தாங்களா இல்லாட்டி சுகர் பேஷண்ட்ஸாக இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா காலையில் வெறும் பழைய சாதம் மட்டும் ஒரு 7 டேஸ் தொடர்ச்சியாக சாப்பிட்டுவாங்க. பழைய சாதத்துக்கு வந்து சுண்டை வற்றல் வச்சு தொடர்ச்சியாக வந்து ஒரு 7 நாள் மட்டும் காலையில் சாப்பிட்டுவாங்க. கம்ப்ளீட்டாக உங்களுக்கு அந்த பைல்ஸினுடைய கம்ப்ளைண்ட் வந்து உங்களுக்கு சரியாக ஆரம்பிச்சிடும். மதியத்துக்கு வந்து கருணைக்கிழங்குல வந்து குழம்பு வச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த இதெல்லாம் இதையும் டெய்லி ஃபாலோ பண்ணும், ஒரு 7 டேஸ் கரெக்டாக ஃபாலோ பண்ணும். ஸோ மூளைச்சூடு கம்ப்ளீட்டாக இறங்கிடுச்சு அப்படின்னாலும் அந்த ரெக்டல் ஆட்ரி வந்து நம்மளுக்கு வெளியே தள்ளி வந்துட்டு இருந்தது கண்டிப்பாக நம்மளுக்கு உள்ளே ஏற ஆரம்பிச்சிடும். என்னோட பேர் செல்வகுமார், செல்வப்பாட்டியை நான் வந்து ரெபின்ஸில் இருக்கிறேன். எனக்கு வந்து ஃபிக்ஸ் ப்ராப்ளம் இருந்தது, அது டேப்லெட்ஸ் வந்து எடுத்துருந்தேன். அதில் எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா வயிறு எல்லாமே வந்து ரொம்ப பெண்ணாயி மோஷன் வந்து ரிக்யூர் பண்ணி அப்படியே போய்கிட்டே இருக்கும். என்ன சாப்பிட்டாலும் உடனே கேஸ் ஃபார்ம் ஆகி போகுது. எது சாப்பிட்டாலும் உடனே வித்தின் ஒரு 1/2 hour நான் மோஷன் போய் ஆகும். அதனால் நான் வந்து வீட்டை விட்டு வெளியில் எங்கேயுமே போகிறது கிடையாது, வெளியில் எதுவும் ஃபுட்டும் எடுக்கிறது கிடையாது. வீட்டில் சாப்பிட்டாலும் உடனே வந்து போகணும், ஒரு நாளைக்கு எப்படி தான் போகிறாள் 5 டைம்ஸ். இந்த பிரச்சனை ஆரம்பித்ததுலேருந்து நான் வந்து வெளியில் வேலைக்கே போகலை. இந்த ஃபிட்ஸ் இருக்கிறதுனாலையும் யாரும் வெளியில் வேலைக்கு போகக்கூடாதுனாலும் நான் புதுந்தது தான் வேலை ஜாப் ஒர்க் பண்ணேன். முதல்ல வந்து ஃபிட்ஸ் இருக்கும்போது நைட்டு படுத்துட்டு காலையிலே எழுந்திரிச்சா உடனே உட்கார முடியாது, தலை அப்படியே சுற்றி திரும்ப படுக்கிறது கொஞ்ச நேரம் கொஞ்சமாக தான் நான் இதுவாக எழுந்திருக்கேன். மேடம்கிட்ட வந்து 1 மந்த் ட்ரீட்மெண்ட் எடுத்து இப்போ நார்மலாக இருக்கு. வீட்டில் கம்ப வச்சுட்டு போகிறேன், வெளியில் டிஃபன் எடுத்துகிட்டு போய் வெளியில் உட்காந்து கூட சாப்பிட்றேன், எந்த ப்ராப்ளமும் இல்லை, நல்லா இருக்கேன். நான் வேலைக்கும் போயிருக்கேன். சிறப்பு சிகிச்சைகள் ஆஸ்துமா, சொரியாசிஸ், முட்டிவலி, சைனசைட்டிஸ்,
சர்க்கரை நோய், முடக்குவாதம், உடல் பருமன், மூலம் பௌத்திரம், சிறுநீரக பித்த பைக்கல், முதுகு தண்டுவட வலி, இரத்த கொதிப்பு. பெண்களுக்கான சிகிச்சைகள் நீர்க்கட்டிகள், ஃபைப்ராய்டு கட்டிகள், கர்ப்பப்பை சிகிச்சை, மாதவிடாய் கோளாறு, தைராய்டு, கருக்குழாய் அடைப்பு, வெள்ளைப்படுதல், வயிற்றுவலி, குழந்தையின்மை, முடி உதிர்தல், ஹார்மோன் கோளாறு. அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல், எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல், வாழ்நாள் முழுவதும் திரும்ப வராமல் இருக்க இயற்கை முறையில் ஹெர்பல் மருந்துகள் மூலம் எங்கள் ஆரூஷ் ஹெர்பல் மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும். ஆரூஷ் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல்ஸ், அட்ரஸ் நம்பர் 6 வீரு டவர், ஜவஹர்லால் நேரு சாலை, ஈகாட்டு தாம்பல், சென்னை 600032, கால் 07305744144.